நம்ம எங்க இருக்கோம்? கிளவி வந்துருச்சு. கிளவி என்ன விட்டுரு, உன்னை விட தாண்டா போறேன், நேரா பரலோகம் போயிட்டு மெசேஜ் பண்ணு, போயிட்டு வா. லவ்லி பாஸ் என்ன விட்டுரு, உசுரோட புதைக்கிறீங்க. கிளவி நீ என்னை அழிச்சாலும் நான் மறுபிறவி எடுத்துட்டு வந்து உன்னை அழிப்பேன். அப்படியா, அப்ப திரும்பி வாடா. Hi guys, welcome to Lovely Boss. இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஈவல் நன் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஈவல் நன்ல வேன் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இந்த கேமுக்கும் எனக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு விளையாண்ட ஆரர் கேம்னா இது தான். அதனால அந்த கேள்வி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயமாக தான் இருக்கும். என்ன எதுக்கு ஜெயில புடிச்சு போட்ட, அதுவும் பனிஷ்மெண்ட் எழுத கொடுத்துங்க. எழுதி எழுதி கையெல்லாம் வலிக்குது. இங்க இருந்து தப்பிச்சிடணும். சோத்துக்குண்டா வேற எங்கதான் இருக்குது கிளவி. ஐயோ யோ, சவுண்டு போட்டேன்னு கிளவி வரத்துக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி போடணும். இல்லைன்னா அந்த தட்டுல நம்மளே சமைச்சு போட்டு அது சாப்பிட்றோம். இங்க இருந்து கிளம்பிடலாம். இங்க ஒரு ஷார்ட்கட் இருக்கு, இது வழியே பூந்து வழியே போயிடலாம். கிளவி இதுக்குள்ள எல்லாம் வராது இல்ல, ஆப்போசிட் சைடு வந்து பேன் கத்திர போகுது. நல்ல வேலை வரல. ஓகே, இதை தள்ளி விட்டுலாம். சவுண்டுக்கு வருமோ? இந்த போட்டோல பாத்தீங்களா, அந்த கிளவி இருக்கு. இதுக்குள்ள என்னமோ இருக்குங்க. என்னது இது, அதெல்லாம் மண்டவோடா? பாஸ்வேர்டு போட சொல்லுது, என்னன்னு தெரியலையே. எந்த பக்கம் போறது, இந்த பக்கம் போகுமா, இந்த பக்கம் போகணுமா, எந்த பக்கம் கிளவி வரும் தெரியல. இங்க மறைஞ்சிக்கலாம். வந்துருது, இதுக்குள்ள பூந்து வருது. மோசமான கிளவியா இருக்க மாட்டேங்க. கிராணி கூட அடியில பூந்தெல்லாம் வராது, ஆனா இந்த கிளவி அடியிலாம் பூந்து வருது. ஆஹா, வந்துருச்சா? ஒர 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 இருங்க, வருதா? அங்க பாருக்கு அடியில பூந்து வருது. இப்ப நம்ம மேல போயிடலாம். கீழே சுத்திக்கிட்டு இருக்கட்டும் அது. அண்ட் இந்த வீடியோ கொண்டு நீங்க லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துங்க. அப்படி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. சோ நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நமக்கு மோட்டிவா இருக்கும் அடுத்த வீடியோ ரெடி பண்றதுக்கு. அதே மாதிரி நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒரு ஒரு படி மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஒரு ஒரு படியா மேலே கொண்டு போங்க. ஓகே, நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் கிடச்சிருக்கு. இப்போ இங்கே ஒரு பிளாக் கனெக்ட் பண்ணி கரண்ட் சப்ளை ஆன் பண்ணி விடணும். ஓகே, இதில் கனெக்ட் பண்ணி விட்றலாம். ஓகே, ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீழே இறங்கணும். இருங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது கிளவி தானா? இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் சாவு அடிச்சிரு சாட்டுக்கு. இதுலேயும் பாருங்க, பின்னாடி பேய் மாதிரி நிற்கிது. இந்த ஃபோட்டோலாம் தள்ளி விட்றலாம். வந்துடுச்சு. அப்போ என்னக்க இது, இவ்வளோ பயங்கரமாக கத்துது. அது கத்துறத பார்த்தாவே நமக்கு சுச்சா வந்துட மாட்டேங்கே, அந்த அளவுக்கு இருக்குது. இந்த கிளவி கையில் மாட்டினோம்னா நம்மளை அம்மியில் போட்டு அரைகிற மாதிரி அரைச்சி போடுவோம். அரைச்சி அவனை விடக்கூடாது. ஒரு பக்கம் காலை காணா, ஒரு பக்கம் கைய காணா, மண்டை மேல சொருவி வச்சிருக்கு. ஆஹா, இந்த கிளவி சாதா கிளவி இல்லைங்க. நம்ம மாட்டினோம்னா நம்மளும் இதே மாதிரி தான் பண்ணுவோம். இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பிடலாம். ஓகே, நம்ம இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இங்கே ஏதாவது கிடைக்குமா. இங்கே ஒன்றும் இருக்காது, சும்மா ஓப்பன். ஐயோ, கிளவி வந்துருச்சாட்டிக்கே. ஒரு ஒரு அது கையில் மாட்டினா நம்மளை ஊருக்கு போட்டுருமே. ஆஹா, இந்த பாத்ரூமில் போய் அரைச்சிக்க வேண்டிதான். பாத்ரூம் சந்தில் வழியை வச்சுட்டாங்களே கடைசியில் நம்மள. இருங்க, அந்த சந்து வழியாக பார்க்கலாம் கிளவி வருதுன்னு. கிளவி வரலன்னு நினைக்கிறேன். அண்ணன் ஆறுது. ஆஹா, கக்குசா, கிளவி சவுண்டே கேட்கல. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கிளவியே வந்துருச்சு. ஐயோ, தேவலாம ஓப்பன் பண்ணமோ. கிளவி வந்துருச்சு. அன்னைக்கு இது வெளியே தான். டேய் லவ்லி பாஸ், நான் ஓங்கி அடிச்சா ஒன்றரை நீங்கடா வாய்க்கே. இதுக்கப்புறம் உன் கதை முடிஞ்சிச்சுரா லவ்லி பாஸ். சோலி முடிச்சு. இரண்டாம் நாள் காலை 8:30. இந்த கிளவி நம்ம நினைச்சதோட பயங்கரமா இருக்குங்கோ. அது அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பிடணும். ஓகே, இது வேற போர்டில் எழுத வச்சே சாவடிக்கிறானுங்க நம்மள. இதுக்கப்புறம் கிளவிக்கிட்ட அடியே வாங்கக்கூடாது. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு போவோம். இது என்னது, இது கீழே சவப்பா இருக்கு. யாரையும் அடிச்சு தர 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 தரன்னு இழுத்துட்டு போயிருக்குங்க. அதுதான் இந்த ரத்தமா இருக்குது. எங்க போய் முடியுது? இங்க மாட்டி கும்மு கும்முனு கும்மு இருக்கு. ஈவல் நன் கிளவி வரத்துக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். இல்லைன்னா நம்மள ஆணில மாட்டி கும்பு கும்புன்னு கும்பிடும். அந்த பயம் இருக்கட்டும்.
கிளாஸ் ரூம்லாம் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக இது ஒரு ஸ்கூலாக தான் இருக்கும். இந்த ஸ்கூலுக்குள்ளே ஒரு மோசமான கிளவி இருக்குது, சீக்கிரம் தப்பிச்சு போனோம் தான் போகுது பார்த்தீங்களா. ஐயோ திரும்பி பார்க்கல, பார்த்துருந்தா மறுபடியும் மண்டையிலேயே அந்த சுத்தியில் வச்சு அடிச்சிருக்கோம். அது முன்னாடி போகட்டும், அது போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ போயிட்டு நம்ம ஒரு கீயை கண்டுபிடிக்கணுங்க, எல்லோ கலர் கீ. அந்த கீ எங்கே வச்சிருப்பானுங்கன்னு தெரில. ஓகே இந்த பக்கம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்குள்ளே எதுலையாவது வச்சிருக்கானுங்களா, இங்கே ஒன்றும் இருக்க மாதிரி தெரில. இங்கே ஏதோ ட்ரா இருக்குங்க. இந்த கார்டு மேலே போகிறீங்களே வேன் சிம்பிள் போட்டிருக்கு, ஒரு வேளை இதை வச்சு தான் அந்த வேன் எஸ்கேப் பண்ணுமோ தெரில, அப்புறமே பார்த்துக்குவோம். இந்த ரூமில் ஒன்றுமே இருக்க மாதிரி தெரியலைங்க. அப்படியே நம்ம வெளியே போகலாம், ஒரு ஜம்பை போட்டு அந்த பக்கம் போயிடலாம். ஆஹா கிளம்பி வந்துருச்சு, மறுபடியும் ஜம்ப் போடு. அப்போ அந்த வேகத்தில் உள்ள வந்துட்டேன். ஏய் லவ்லி பாஸ், நான் போன டைம் அடிச்ச அடி ஏதோ மிஸ் ஆயிருச்சுடா, இந்த டைம் நான் ஒரே அடியில் உன் கதையவே முடிக்கிறேன்டா. ஐயோ ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தோம்னா நம்ம அவ்வளோதான், எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடணும். எங்கடா அந்த கீயை வச்சிருக்கீங்க, அதை கொடுங்கடா. அந்த கிளவி இல்லைன்னா என்ன மறுகையாக பண்ணி விட்ருவோம். எந்த ரூமில் வச்சிருப்பாடுங்க, இந்த ரூமாக இருக்காது, இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பாக்ஸ்க்குள்ளே ஏதோ வச்சிருப்பானுங்களோ. உங்கள் ட்ரால தொடப்பு கட்டை வச்சிருக்குது, சூனியக்காரி மாதிரி பறந்து போகிறதுக்கு. ஆ கீ கிடச்சிருச்சுங்க, இன்னும் கீ கிடச்சிருச்சு. இந்த கீயை கொண்டு போய் அந்த பூட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம். ஆமாம் அந்த கிளவி எங்கே இருக்குன்னு தெரியல. இதை இங்கே போட்டோம்னா அந்த சவுண்டுக்கு எப்படியும் அந்த கிளவி இங்கே போதும். அந்த கிளவி இங்கே வர வச்சுட்டு நம்ம கீழே போயிடலாம். கிளவியே எங்கே இருக்கிற, இவ்வளோ சவுண்டு போட்டு இன்னும் காணா, கொழுப்பு ஏறி போச்சா கிளவியா? சீக்கிரமாக கிளவி, அப்பா வந்துருச்சே கிளவியா, இங்கே ஐயோ முட்டு சந்தா இருக்கே, இந்த சந்துக்குள்ளே பூண்ட வேண்டிதான். கிளவி போயிட்டு வரேன், பை பாய். ஏய் லவ்லி பாஸ், நின்றா எனக்கு பசிக்குது, நான் உன்னை சாப்பிடணும். என்னது என்ன சாப்பிட்றியா? ஐயோ ஐயோ ஆளை விட்டுறேன், எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிட்றேன். ஓகே இந்த டோரை சாத்தி விட்டு போயிடலாம், இல்லைன்னா அந்த கிளவி வந்துடும். இதே பாத்ரூமில் தான் முன்னே அடி வாங்கினேன், ஞாபகம் இருக்குது. ஆனால் எந்த பாத்ரூம், அதுக்குள்ளே ஏதோ ஒரு கம்பி விட்டுட்டோம்ட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம் இதை எடுத்துக்கலாம், இதை வச்சு இந்த ஆணிலாம் ஃபஸ்ட்டு எடுத்து விட்றலாம். இந்த பழகை எடுக்கணும், அப்போ தான் நமக்கு வழி கிடைக்கும். இப்போ இந்த கீ எடுத்துகிட்டு இந்த சந்து வழியை வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். இந்த கிளவி பார்த்துருச்சுன்னா இந்த சந்து வழியாக பூந்து போது நம்மளை அடிக்கும். கிரானி கிராண்ட்ஃபா அவங்கெல்லாம் இந்த மாதிரி சந்துக்குள்ளே வரவே மாட்டாங்க. ஆனால் இந்த கிளவி எந்த சந்தா இருந்தாலும் பரவாயில்லடா, உன்னை பொழந்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. ஓகே இங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது, இதுக்குள்ளே வந்துடலாம். இதில் எந்த சைடு போகிறது, எல்லா பக்கமும் ரெட் மார்க் இருக்குது, இந்த பக்கம்லாம் போனால் அடி விழுவுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று தான் க்ரீன் இருக்குது, க்ரீன் தான் எப்பயும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. க்ரீன்லேயே ஏறி நிற்போம். ஐயோ இழுத்துட்டு போகுதே, ஸ்டாப் பண்ண முடியல, இந்த பழகையில் ஏறிடலாம். யோ போடா இழுத்துட்டு போயிருக்கும். இந்நேரத்துக்கு தண்ணியை பார்த்தது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ மழை பெஞ்சு நிறைய இடத்துல தண்ணிலாம் தேங்கி நிற்குது, அந்த இடம்லாம் பார்த்து போங்க. எங்கே கரண்ட் கம்பம் வந்து விழுந்துருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இப்போ அதனால எங்கே வெளியே போனாலும் பார்த்து சேஃபாக போங்க. அதெல்லாம் எங்களுக்கே தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறது கேட்குது. என் சப்ஸ்கிரைபர் நான் தான் சொல்லணும், வேற யார் சொல்லுவா? என்ன கலர் பெயிண்ட்? மஞ்சள் கலர் பெயிண்டா? இந்த பெயிண்ட் டப்பா வச்சு ஒரு வேலை இருக்குது. இந்த பெல் அடிச்சு விடுவோம், பெல் அடிக்க மாட்டேங்குது. ஏதோ போஸ்டர் ஒட்டிருக்கானுங்க, என்ன அது? குழந்தை கக்கா போகுது, இதை கூடையாடா ஒட்டுவீங்க. ஆஹா கார் வருதே, போய் மறைஞ்சிக்கலாம் நம்ம. ஓகே இந்த காருக்குள்ளதான் நம்ம ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. இதுக்குள்ள இருந்து ஒரு கிளவி இறங்கி வரும். ஈவில் நன் கிளவிக்கு தங்கச்சி என்னன்னு தெரியல, அந்த கிளவிக்கு இது சட்டையெல்லாம் துவைச்சு போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அந்த சட்டையில் இந்த பெயிண்ட்டை ஊற்றி விட்டுறலாம். இருங்க அது அந்த பக்கம் போகட்டும், இப்படியே போய் நம்ம அந்த சட்டையில் பெயிண்ட்டை ஊற்றி விட்டு வந்துடலாம். ஆஹாஹா பார்த்துருச்சா, சத்தம் போடுதே கிளவி, கிளவி சத்தம் போடாத நான் இதே, நானும் உன் கூடயே வந்துடுறேன். சட்டையில் ஊற்றியாச்சு பெயிண்ட்டை. ஆஹா வண்டி எடுக்குதா? கிளவி கிளவி நிறுத்து கிளவி, ப்ளீஸ் கிளவி என்னை விட்டுட்டு போயிடாத, ப்ளீஸ் ப்ளீஸ். அந்த கிளவி வந்துச்சுன்னா என்னை மண்டை மண்டே அடிக்கும். ஆஹா விட்டுட்டு போதே, உன்னை நம்பிதே இந்த எஸ்கேப்பே இருக்கு, போறியே இப்படி. அது போகிறது கூட பிரச்சனை இல்லை, அது என்னை பார்த்து பயந்து போகுது பார்த்திங்களா. ஐயோ இந்த கிளவி திரும்பி வர வைக்கணும். அதுக்கான ஒரு கார்டு நம்ம அந்த ரூமில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வேன் சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு கார்டு இருந்திருக்கும். அந்த கார்டை போய் எடுத்துகிட்டு வரலாம். இது ஃபஸ்ட்டு இந்த கீ எடுத்துக்கலாங்க. இந்த கீ எடுத்து இந்த சைடு இருக்கிற டோரெலாம் ஓப்பன் பண்ணி விட்றலாம். ஓகே மேலே ஒரு டோர் இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். யாரோ ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு வேளை கிளவியோ, கிளவியே தான்டா ஓர ஓர. ஐயோயோ இதுகிட்ட மாட்டிக்கவே கூடாது. ஐயோ இங்கே போய் முட்டு சந்து, இதுக்கு மேலே வழி இல்லையா? இந்த டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குதே. கேமராலாம் வச்சுருக்குதுங்க கிளவி, அந்த கேமராவை உடச்சி தள்ளணும், அதை பார்த்துட்டு வந்தாலும் வந்துடும். கிளவியே இருக்கியா? ஆஹா பின்னாடி தாங்க பார்த்துக்கிட்டு இருக்குது, வருதா? வருது, போடு 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 போடு. இதை வேறு பூட்டி வச்சுருக்குமே, நல்ல வேலை சாவி எடுத்துகிட்டு வந்தனால தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா அதுக்குள்ளே மாட்டிருப்போம். இப்போ வந்து அந்த கார்டு எடுத்துகிட்டு போயிடலாங்க. எங்கே அந்த கார்டு? இதுக்குள்ளே தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே அந்த வேன் கார்டை எடுத்துக்கலாம். கிளவி வருதா வர மாதிரி தெரியல. ஓகே இந்த கார்டு எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலாம். இந்த கார்டை வச்சு அந்த கிளவி வர வைக்கலாம். ஆனால் அது எப்படி பண்ணுன்னு எனக்கும் கரெக்டாக நம்பிக்கல. ட்ரை பண்ணுவோம், ஏதோ ஒன்று கிடைக்காமையா போயிட போகுது. அந்த வேன் போச்சு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு வீடு சின்னதாக ரூம் இருந்துச்சு, டிக்கெட் ரூம் மாதிரியே. அந்த ரூமுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்கணுமா என்னன்னு தெரியல. இருங்க இதுக்கும் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். அழுமா டோழுமா கிளவி கையில் மாட்டினாமா, உருளை கட்டையை தான் வச்சு குத்து குத்துன்னு குத்து விழுவோம். அதுக்குள்ளே எப்படியாவது இங்கே இருந்து எஸ்கேப் ஆயிடணும். ஓகேங்க இங்கே ஒரு டோர் இருக்கு, இந்த இதில் தான் கொண்டு போய் டிக்கெட் நான் சாத்திக்கிட்டா. டேய் வெளியே ஒருத்தன் இருக்கண்டா, ரெஸ்பான்ஸ் கொடுங்க. இது என்ன கார்டாக இருக்கும்? நானும் வேன் சிம்பிள் போட்டிருக்கேன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன், இது ஃபோன் நம்பர் கார்டாகிட்டுங்க. ஐயோ இந்த ஃபோன் நம்பரை வச்சு ஃபோன் போட்டால் தான் அந்த கிளவி வருமா, இது தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டேனே. இப்போ போய் அந்த ஃபோனை கண்டுபிடிக்கணுமா? ஒரு அசிங்கமாக போச்சு குமார்.
இந்த விஷயம் அந்த கிழவிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூட அடப்பாவி இதை தூக்கிட்டு போயிட்டேடான்னு சொல்லிட்டு லக்கப்பக்கம் லக்கப்பக்கம்னு சிரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சைலண்ட்டாக கொண்டு போய் இந்த காடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டு வந்துடலாம். இருங்க கிளவி இருக்கா? இல்லை இல்லை, ஓகே இங்கே கிளவி இல்லை, ஆனால் அந்த ஃபோன் எங்கே வச்சிருப்பானுங்கன்னு தான் தெரில, அதை தேடி கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கா? இங்கே இல்லை. ஒருவேளை இதுக்குள்ளே வச்சிருப்பானுங்களோ? இருங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரால் இல்லை, இதுக்குள்ளேயும் இல்லை, இதுக்குள்ளேயும் இல்லை. அப்போ எங்கடா வச்சிருக்கீங்க? இதுக்குள்ளே வச்சிருப்பானுங்களா? இதுக்குள்ளேயும் இல்லை. ஃபோன் எங்கடா வச்சிருக்கீங்க? டெலிஃபோன் வேணும்டா எனக்கு. இது என்னது, பாத்ரூமா? பாத்ரூம் எங்கே இருக்குன்னா பக்கத்தில் தான் எங்கேயாவது கிளவி ரூமும் இருக்கும், அந்த ரூமுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச ஃபோன் வச்சுருக்கோம். இருங்க போய் செக் பண்ணி பார்ப்போம் இந்த ரூமாக இருக்குமோ. ஓ பார்த்துட்டீங்க, ஃபோன் அங்கே இருக்கா? ஐயோ கிளவி வந்துருச்சு, ஓடிடுறா கைப்பிள்ள, அந்த கிளவிக்கிட்ட மாட்டிக்காதரா, ஓடிடுறா, நிற்காத எங்கேயுமே நிற்காத. இந்த சந்தை தள்ளிவிடு, பின்னாடி கிளவி வேறு பின்னாடி அந்த ஓட்ட வழியாக வந்துக்கிட்டு இருக்கோம். பின்னாடி வருதா? இல்லை இல்லை, எங்கேயும் இல்லை. ஓகே நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் போய்ட்டு மறுபடியும் ஃபோன் போட்டு வந்துடலாம். எங்கே வச்சுருந்தாடுங்க? ஐயோ மறுபடியும் மறந்துட்டேனே. ஆ நேராக இருக்குங்க, இந்த ரூம் தான். ஓகே இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃபோன் போட்டுடலாம். ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஆகுது. இப்போ நேராக நம்ம கீழே போகணும், ஏன்னா அந்த கார் எடுத்துகிட்டு வர கிளவி நம்மளை பார்த்துருச்சுன்னா மறுபடியும் பயந்துட்டு ஓடிடும். அந்த கிளவி வரதுக்கு முன்னாடி நம்ம போகணும். இந்த சந்து ஒளியே போயிடலாம், ஏன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எந்த பக்கம் இருந்து வந்து அந்த கிளவி அடிக்கணே தெரியாது, எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு அது. ஓகே நம்ம அப்படியே கீழே இறங்கி போகலாம். அந்த கார் வந்துருச்சா? இன்னும் வரலிங்க. ஆ கார் வருது, இதுதான் இந்த காருக்குள்ளே இருக்க கிளவி தானே நம்மளை பார்த்து பயந்து போச்சு, மறுபடியும் பயந்து போயிட போகுது. நீங்கள் எங்கேயாவது மறைஞ்சிக்கலாம், இது பின்னாடி உட்காந்துக்கலாம், அந்த கிளவி பார்க்காத மாதிரி. ஓகே இதுக்குள்ளே மறைஞ்சிக்கலாம். இந்த கிளவி என்னை பார்த்து ஏன் பயந்து போச்சுங்கிறது எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது. அவ்வளோ கொடூரமாக இருக்கும். ஆஹா அந்த கொடூர கிளவி கிராஸ் ஆகி போச்சு பார்த்தீங்களா? ஈவில் நன் கிளவி வந்துருச்சுக்கேன். இப்போ நம்ம வெளியே போனோம்னா நமக்கு ஆள் ஊத்திடுவாங்க. அதனால கம்முன்னு இங்கே உட்காந்துக்கலாம். ரெண்டு கிளவியும் வெளியே தான் இருக்குது, இன்னொரு கிளவி அந்த சட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்குது. அந்த சட்டையில் இருந்த பாக்ஸ்குள்ளே நம்ம போய் உட்காந்துக்கலாம். ஆஹா இந்த மொரட்டு கிளவி வேற இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குது, இது போனால நம்ம வெளியே போக முடியும். ஏ லவ்லி பாஸ், நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுரா. கிளவி அதையும் தான் நான் பார்க்குறேன், நான் தப்பிக்கிறேனா இல்லையா நீயும் பாரு. இங்கே என்ன அது கொரட்டை சவுண்டு கேட்குது. இங்கே பாருங்க அந்த வேனில் வந்த கிளவி கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்குது. சவுண்டு நல்லாவே கேட்குது, கொரட்டை ஓடுறது. ஆஹா இது ஏதோ மணி அடிக்கிற சவுண்டு கேட்குது. இதுக்குள்ள உட்காந்துக்கலாம் நம்ம. ஜஸ்ட் மிஸ் அந்த கிளவி பார்த்துருந்துச்சுன்னா கார் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கும் வேகமாக. நல்ல வேலை வந்து உட்காந்தாச்சு. இந்த பாக்ஸ்குள்ளே உட்காந்துருக்கும், அந்த துணிலாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பாக்ஸ்குள்ளே. ஆமாம் இந்த கிளவி இருக்குது, இங்கே வருது. ஆஹா துணி வைக்கிதே, பாத்திரம் போகுது. நல்ல வேலை பார்க்கல, அது கீழே தான் வச்சுட்டு போகுது, பாக்ஸ்குள்ளே வைக்கல. இந்த கிளவி நம்மளை பார்த்துச்சுன்னா பாக்ஸில் வச்சு பூட்டி கொத்தா கொண்டு போய் அந்த கிளவியிட்ட கொடுத்துட்டு போயிடும் சமைச்சு சாப்பிட்டுக்குன்னு சொல்லிட்டு. அதனால் மறுபடியும் நிற்கிது, சைலண்ட்டாக இருப்போம். அது போக இந்த கிளவிக்கு துணி துவைக்கிற வேலை கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு. துணிலாம் துவைச்சு கொண்டு வந்து வைக்கிது, மறுபடியும் மணி அடித்தா திரும்பி அதையே எடுத்துகிட்டு வந்து இதே பெட்டிக்குள்ளே வைக்கிது. என்னடே தெரியல, அம்மா கிளவி நிற்கிது. அப்பா கதவு சாத்திருச்சுங்க. எப்போடா அப்படியே கார் எடுத்துருமா, கிளம்பிடலாம் கிளவிய, கிளம்பிடலாம். அந்த கிளவிகிட்ட கோத்து விட்றாத, இந்த பெட்டிக்குள்ளே தான் இருந்தோம்மா நம்ம. எப்படியும் இந்த இடத்த விட்டு தப்பிக்க போகிறோம், கார் எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபைனலி நம்ம ஈவன் நண்டில் வேன் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் நிறைய எஸ்கேப் இருக்குது, நெக்ஸ்ட் எந்த எஸ்கேப் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே நம்ம மோட்டிவ் மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனால் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காமல் பெல் ஐக்கனால் கொடுத்து வச்சுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது நல்லா இருக்குது அப்படி நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.